எப்படி பிறந்தார், இயேசு எப்படி பிறந்தார், கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். எப்படி, ஒன்றுமே இல்லையே, எப்படியோ பிறந்தார்ல, அது மாதிரி எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வாருன்னா, அவங்க ஒருத்தங்களுக்கு தான் கன்னி மரியாள்னு காண்ட ஒரு பேர் வச்சுருக்கிறாரு. அவர் தானா உங்களுக்கு எனக்கு, நீ என்ன சொல்லலை, ஆமே நீ ஒன்றுமே செய்யாமல் உனக்கு ஆசுபத்திரி கொடுப்பேன்னு கத்துட்டு சொல்லலை, சரிதானா? சிலருக்கு யோசனை என்னன்னா, அவங்க எதுவுமே பண்ணலை, எந்த காரியமே இல்லை, புருஷனை அறியன்றாரு அப்படின்றார். கத்தர் எப்படி ஒரு கருவறை செஞ்சு ஒரு அற்புதத்தை அவர் பண்ணாரோ அது மாதிரியே எனக்கு பண்ணுவாருன்னு சொன்னால், இல்லை உன்னை வேலை செய்ய சொல்லியிருக்கிறாரு, உன்னை பிரயாசப்பட சொல்லியிருக்கிறாரு, உன்னை செயல்பட சொல்லியிருக்கிறாரு, முன்னிறுத்தி போக சொல்லியிருக்கிறாரு. என்னை கவனியுங்கள், விதைக்காமல் அறுவடை என்பது கிடையாது. கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்துங்க பார்க்கலாம். டுடேஸ் ஹார்வெஸ்ட் இஸ் எஸ்டர்டே சீடு, நேற்று விதைச்ச விதை தான் இன்னைக்கு அறுவடையா வந்திருக்கு. இங்க இருக்கிற பலரும் இருக்கத்தான் செய்றீங்க, உங்க ஆரம்பம் பூஜ்யமா இருந்துச்சு, ஆனா அதே பூஜ்யத்துல இன்னைக்கு இருக்கிறீங்க. உங்க ஆரம்பம் ஒண்ணும் இல்லாமல் இருந்துச்சு, அதே ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறீங்க. உங்க ஆரம்பம் எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி யோசிக்கிறது மாதிரி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற விதமா மாறி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, வேற ஒண்ணும் இல்ல, நீ விதைத்த விதைகள். கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தாட்டு, ஆளை பார்த்து எரிச்சல் அடையாத, பொறாமை அடையாத. நான் சொல்றேன் கவனிங்க, ஒரு வசதியா இருக்கிறவனை பார்த்து, வாய்ப்பா இருக்கிறவனை பார்த்து, செழிப்பா இருக்கிறவனை பார்த்து, நன்மையா இருக்கிறவனை பார்த்து எரிச்சல் அடையாத, பொறாமை அடையாத. என்ன தெரியுமா தெரியணும், ஆமென், அவன் எப்படி விதைச்சான் அதை போல நானும் விதைக்க போகிறேன், அவனை காட்டில் சிறப்பா விதைப்பேன், என் விதைக்குரிய பலனை தேவன் கொடுப்பார். கை தட்டி கத்திரமாமியப்படுத்துங்க பாறையலாம். இப்படி மனப்பான்மை உண்டாகட்டும், ஆமென்.